ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் ஜாப்ஸ் அவன் யூடியூப் சேனல். காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஜாப் ஓப்பனிங்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். மெயின்டெனன்ஸ் ஜாப் ஓப்பனிங்ஸும் இருக்குது அண்ட் மிஷின் ஆப்ரேட்டர் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. என்ன படிச்சிருந்தா வேலைக்கு எடுப்பாங்க, என்ன சேலரி கொடுக்குறாங்க, எங்கே இருக்குது, என்ன மாதிரியான ஜாப் ஓப்பனிங்ஸ் எல்லாமே வீடியோக்குள்ளே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். அந்த வேலை ஓகே நமக்கு செட் ஆகும், இந்த எலிஜிபிள் நம்ம ஓகே, இந்த கம்பெனிக்கு நம்ம எலிஜிபிள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்கள் ஹெச்ஆர் கால் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, வீடியோக்குள்ளே எல்லா டீட்டெயிலும் இருக்குது, முதல்ல அதை தெளிவாக பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர் உங்களுக்காக நான் ஷோ பண்ணுறோம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக ரீட் பண்ணி கொள்ளலாம். அண்ட் பொதுவாக யூடியூப் சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்ன நோட் பண்ணணும், எந்த சேனலில் வேலைவாய்ப்பு தகவல் போட்டிருக்காங்க அண்ட் அந்த வேலைவாய்ப்பு தகவல் என்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் மறக்காம நோட் பண்ணுங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேபி நீங்கள் ஒரு பழைய வீடியோ பார்க்குறீங்க, அந்த வீடியோ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோவாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது மேபி நீ அந்த கம்பெனி கால் பண்ணிவிட்டு சார் வேகன்சி இருக்கான்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம், அந்த ஒரு ரீசன் இருக்கலாம். ஆனால் இப்போ ரீசன் டைமில் போட்ட வீடியோ நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேகன்சி இருக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறோம். ஸோ மறக்காமல் ஸோ இது ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சேனல் பேர் வந்து ஜாப் செவன், சரிங்களா? ஓகே ஃபைன். ஸோ நம்மளோட சேனலுக்கு தனியாக டெலிகிராம் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, இந்த ரெண்டு குரூப் லிங்க் வந்து நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தாராளமாக அதில் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக தான், சரிங்களா? சரி ஓகே, வித் டிலே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இன்றைக்கான கம்பெனி நேம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா த ஹிந்து, ஓகேங்களா? ஸோ சென்னையில் இருக்கிற நபர்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சிருக்கு, 99% வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த நிறுவனத்தில் வந்து இப்போது மெயின்டெனன்ஸ் போஸ்ட்டுக்கும் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கும் வேலைக்கு ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே வேலைக்கு ஆட்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்டு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க, பிஇ படித்தவங்க, அதுலேயும் எஸ்பெஷலி ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே நான் செட் ஆகலப்பா, நமக்கு இந்த வேலை செட் ஆகுதுன்னு நினச்சி தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களோட சோஷியல் மீடியா ஷேர் பண்ணுங்கள். ஸோ போகிற போக்கில் நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியா ஷேர் பண்ணிங்கன்னா அதில் யாராவது டிப்ளமோ பிஇ படிச்சிருப்பாங்க, அதில் ட்ரிபிள் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்ல. ஸோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல, கொஞ்சம் அதை மைண்டில் யூஸ் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு முடிஞ்சளவு நீங்கள் நன்மை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கணும், பிஇ படிச்சிருக்கணும், அதுலேயும் எஸ்பெஷலி ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும், ஓகேங்களா? ஓகே, லொக்கேஷன் எங்கே சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் மறைமலை நகர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே தான் இந்த கம்பெனி அமைஞ்சிருக்கு, நீங்கள் அங்கே போய் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, சரிங்களா? ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் வேலைக்கு எடுத்துக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள் இருந்தாலும் வேலைக்கு எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம், தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் டியூட்டி ஹவர்ஸ் வந்து 8 மணி நேரம் வேலை நேரம், ரோட்டேஷனல் ஷிஃப்ட், ஓகேங்களா? ஓகே, அடுத்ததாக ஜெண்டர் கேட்டகரி. ஜெண்டர் கேட்டகரி வந்து ஆண்கள் மட்டும்தான் எங்களுக்கு வேணும், பெண்கள் வேண்டாம், ஆண்கள் மட்டும்தான் வேணும் சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து ஆண் நண்பர்களும் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்தால் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏஜ் லிமிட் வந்து 18-35 வரைக்கும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 18-35 வரைக்கும் உள்ளவங்களை நாங்கள் எடுக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு வந்து அவைலபிள், இயர்லி ஒன் சேலரி இன்க்ரிமெண்ட், பிஎஃப் இஎஸ்ஐ இருக்குது. ஸோ நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், ரூம் கிடையாது நண்பா. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து ஓப்பனிங்ஸ் போட்டாலே ரூம் இருக்கா நண்பா, ரூம் இருக்கான்னு கேட்கீங்க. ஸோ எல்லா கம்பெனிலுமே ரூம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்லிக்கிறேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி சைட்லேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வந்து வர எம்ப்ளாய்க்கு ரூம் கொடுக்குறீங்க, ஃபுட்டு கொடுக்குறீங்க, இதெல்லாமே செலவு பண்ணுறீங்க, பைசா போட்டு செலவு பண்ணுறீங்க. பட் பையன் வந்து ஒர்க் பண்ணுறான், ஒரு 4-5 நாள் ஒர்க் பண்ணிவிட்டு வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேறு கம்பெனி போயிட்டாங்கன்னா அந்த 5 நாள் வந்து யாருக்கு லாஸ், கம்பெனி சைட்லாம் லாஸ், ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு ரூம் கொடுத்து ஃபுட்டு கொடுத்து சென்னையில் ஒரு ரூம் தங்க எடுத்துக்கினாலே எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு சில கம்பெனியில் வந்து சப்சிடி ப்ரைஸில் தான் ரூம் கொடுக்க இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. சப்சிடி ப்ரைஸ்னால் கம்மியானது, நீங்கள் உங்கள் சேலரிலேருந்து கொஞ்சம் பிடிச்சிப்பாங்க, ப்ளஸ் கம்பெனிஸ் கொஞ்சம் போடும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ரூம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்க சைடில் ரொம்பவே லாஸ் ஆகுது அப்படின்னு, ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஓப்பனிங்ஸ் பார்க்கிங்க, இந்த ஓப்பனிங்ஸ் நமக்கு செட் ஆகும்னா நீங்கள் முழு விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெர்மனண்டாக ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 இயரோ 2 இயர்ஸோ ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் கான்செப்டில் போங்க, ஓகேங்களா? ஓகே, அதனால் சொல்ல ஆசைப்பட்டேன், அதனால ஹெச்ஆர் தரப்பில் இருந்து கேட்டிருந்தாங்க என்ன மாட்டேன். ஓகே, ஸோ டோட்டல் போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 போஸ்ட் தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை நண்பா, 5 வேகன்சி தான் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள், கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு லக் தான், ஓகேங்களா? ஏன்னா மெயின்டெனன்ஸ் ஜாப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக கொண்டு வந்தோம். இன்டர்வியூ டேட் வந்து டேரெக்டாக ஜாயினிங் தான், ஓகேங்களா? ஸோ இமீடியட்டான ரெக்யூர்மெண்ட், இமீடியட்டாக தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் சேலரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,500 ஃப்ரெஷருக்கான சேலரி, ஓகேங்களா? ஓகே, அடுத்ததாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இவங்க வந்து கான்ட்ராக்ட் ரோலில் தான் வேலைக்கு எடுக்கிறாங்க, ஏன்னா த ஹிந்து வந்து ஒரு பெரிய கம்பெனி, இனிஷியலாக கான்ட்ராக்ட் ரோலில் தான் வேலைக்கு எடுப்பாங்க. நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்கன்னா மேபி நீங்கள் பர்மனெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, ஓகேங்களா? ஸோ அது டிபெண்ட் அப்பான் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே ஃபைன், ஸோ இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நாங்கள் வந்து ஹையர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான தகவல், நம்ம சேனலை பொறுத்த மட்டும் இருக்கும் நம்ம வந்து இலவச வேலைவாய்ப்புகளை ஷேர் பண்ணியிருக்கோம், ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில்
நிறைய நண்பர்கள் எங்கெங்கெல்லாமோ பணத்தை கொடுத்து ஏமாறுறாங்க. ஸோ அப்போல்லாம் ஏமாறாதீங்க, இலவச வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அது முடிந்தளவு நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ அந்த ஓப்பனிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நமக்கு இந்த ஓப்பனிங் செட் ஆகாதான் உங்கள் சக ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாருக்கா ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுறீங்க, அவர் அந்த வீடியோ பார்த்து வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாருனா கண்டிப்பாக அந்த கிரெடிட் எல்லாமே உங்களுக்கு தான், ஓகேங்களா? ஸோ ஒருத்தருக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக தான், சரிங்களா? ஓகே. ஸோ டாக்குமெண்ட் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த ஆல் எஜுகேஷன் மார்க்ஷீட், டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், உங்கள் ஃபோட்டோஸ், இதெல்லாமே நீங்கள் இந்த நிறுவனத்துக்கு நேரடியாக போகும்போது எடுத்துகிட்டு கண்டிப்பாக போயே ஆகணும், ஓகேங்களா? அதை மறந்துடாதீங்க. ஸோ ஓகே, ஹெச்ஆர் மொபைல் நம்பர் லிங்க் அவைலபிள் இன் டிஸ்கிரிப்ஷன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஹெச்ஆர் மொபைல் நம்பர் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடித்தோடனே இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில் எல்லாமே அதில் எழுதியிருப்பாங்க, அதில் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. அவங்கள்ட்ட பேசும்போது நம்மளோட சேனல் பேர் என்ன, ஆரம்பத்தில் நான் உங்களோட சொல்லியிருந்த நண்பா, நம்மளோட சேனல் பேர் வந்து ஜாப் 7, ஓகேங்களா? நம்மளோட சேனல் பேரை சொல்லி பேசுங்க, அவங்களுக்கு தெரியும், உடனே அவங்க வந்து உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க, ஓகேங்களா? ஸோ மறந்துடாதீங்க, மறுபடியும் சொல்லிட்டு நோட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஹெச்ஆர் மொபைல் நம்பர் லிங்க் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும், அதில் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் அண்ட் இந்த கம்பெனி பற்றின டீடெயில் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டு ஹெச்ஆர் கால் பண்ணி உடனடியாக வேலைக்கு ஜாயின் பண்ணுங்கள், ஓகே? ஓகே நண்பா, இன்றைக்கான பதிவு ஒவ்வொருத்தருக்குமே பிரோஜனமாக இருக்கும் அப்படி நம்புகிறோம். பிரோஜனமாக உள்ள நண்பர்களோட சேனல் லைக் பண்ணிட்டு உங்களோட சக நண்பர்களுக்கு நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க, ஓகேங்களா? ஸோ எதுக்காக சொல்கிறோம்னா, இந்த வேலை வேகன்சி நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுதான் ஒரு உண்மையான சக்ஸஸ், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அந்த வீடியோ பார்த்து ஒருத்தர் வேலைக்கு போயிட்டார்னா அந்த கிரெடிட் எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான், அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓகே, நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, பாய் பாய்.